ஹலோ எவ்ரிவன், வெல்கம் லவ் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமைத்தொகைக்கான புதிய விண்ணப்பங்கள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ விநியோகம் செய்ய போகிறாங்க. அது எந்த டேட்லேருந்து இதுக்கு யாரெல்லாம் புதுசாக வந்து பயனாளியாக சேர்க்க போகிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டு கிளவர்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் 1000 வழங்கும் உரிமை தொகை திட்டத்தில் மேலும் 2.3 லட்சம் பெண்களை வந்து இணைக்க போகிறது ஒரு தகவல் ஒன்று வெளியாகிட்டுருக்கு. ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள், புதிதாக திருமணமான பெண்களுக்கு பணம் வழங்கப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகி உள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரைவில் மேலும் விரிவுபடுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேலும் 2.3 லட்சம் பேர் வந்து இந்த திட்டத்தில் இணைக்க போகிறோம். ஸோ அதில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிதாக திருமணமானவங்க, அது போக பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணி வந்தவங்க, இவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் புதிய பயனாளியை சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மகளிர் உரிமை தொகையில் புதிய பயனாளிகள் சேர்க்கும் திட்டம் ஜூலை மாதம் நடைபெறும் என தகவல் வெளியாகி உள்ளது. புதிய பயனாளிகள் ஜூலை மாதத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து அவரவர் வங்கி கணக்கில் 1000 ரூபாய் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, மகளிர் உரிமை தொகையில் புதிய விண்ணப்பதாரர்களை பெறுவதற்கான விண்ணப்பங்களை அச்சடிக்கும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஜூன் மாதத்தில் விண்ணப்பங்கள் அச்சடிக்கப்பட்டு பெண்களிடம் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்பட உள்ளது. இந்த முறை கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக 2.3 லட்சம் பேர் இணைக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. அதன்படி இந்த முறை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலம் முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு, முன்னாள் மாநகராட்சி ஊழியர்களின் மனைவிகளுக்கு, புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள், புதிதாக திருமணமான பெண்களுக்கு பணம் வழங்கப்படலாம் என அறிவிப்பு வெளியாகி உள்ளது. ஸோ இதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலும் 2.3 லட்சம் பேர் வந்து இணைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன், அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேரக்கூடிய அந்த படிவம் வந்து கொடுப்பாங்க, அதை நம்ம ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஜூலை மாதத்தில் இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும், யாரெல்லாம் வந்து இந்த திட்டத்தில் பயனாளியாக இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2.3 லட்சம் பேர்த்தோட லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் 4 கேட்டகரிகளை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க, அதாவது முன்னாள் அரசு ஊழியர்களோட மனைவி, அதுபோக முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களோட மனைவிகளுக்கு, புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள், புதிதாக திருமணமான பெண்கள், இவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் பயனாளியாக சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து மேல்முறையீட்டில் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கான காரணங்கள்லாம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்களும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பல்சரி லாஸ்ட் டைம் ரிஜெக்ட் ஆனவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ தகுதிகள் இருந்தது அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் இன்றைக்கு மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.